वेलकम टू सेदु चित्रा किचन ना वंदु पूंड मिलगु पोट्टु कारपोडी मीन पन्नीरुक्केन इंगे पारुंग सूपरा इरुक्कु इंदा वीडियोवै स्किप पन्नाम पारुंग अप्पदान एल्ला उंगलुक्कु तेलिवा पुरियुम ना एन्नेन्ना पोट्टिरुक्केन अदेल्लाम फर्स्ट फर्स्ट एन्नुडैय वीडियोवै पाक्कुरवंग सब्स्क्राइब पन्नुंग अप्पदान ना पोड्र ओरु ओरु वीडियोवुडैय नोटिफिकेशन उंगलुक्कु काट्टुम வாங்க வீடியோக்குள்ள போலாம் காரப்பொடி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி விட்டு நனைய விட்டுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்துர்க்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவாப்பிலை பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அத வந்து நாலா கீனி வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி இது வந்து கறி வடாம் मिलगु அப்புறம் பூண்டு எடுத்துர்க்கேன் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இப்போ இத வெச்சு தான் காரப்பொடி மீன் குழம்பு பண்ண போறேன் இப்போ வந்து புளியை நான் கரைச்சி மஞ்சள் பொடி போட்டு வைக்க போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நான் புளியை கரைச்சுக்கறேன் புளியை நான் கரைச்சி விட்டுட்டேன் புளியை கரைச்சி வடி கட்டிட்டேன் இதுக்கு மஞ்சள் பொடி ऐड பண்றேன் உப்பு உப்பு வந்து கல் உப்பு ऐड பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணறேனா நான் வச்சிருக்கிற பூண்டு மிளகு இத பாருங்க இத வந்து நான் மிக்ஸி ஜார்ல வச்சி அரைக்க போறேன் இத வந்து அரைச்சிக்கணும் அடுப்பு ஆன்ல இருக்குது சட்டிய வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய்னா நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் கொஞ்சம் செவக்கட்டும் வெந்தயம் கொஞ்சம் லைட்டா செவந்து வருது இந்த டைம்ல கருவேப்பிலை சேர்க்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் சேர்த்த உடனே வெங்காயம் இல்லனா அந்த தனி மிளகாய் நல்லா கரிஞ்சிடும் வெங்காயம் வதங்கட்டும் இது கூடவே கறி வடாம் சேர்த்துங்க ஃபர்ஸ்டே கறி வடாம் சேர்த்து நீ சேர்த்தீங்கனா கரிஞ்சிடும் இப்படி சேர்த்தா கறியால நல்லா வாசனையா सेतना ना मनमें वदंग वदंगे पच मिगे वदंग வெங்காயம் வதங்கிட்டு இந்த டைம்ல தக்காளிய சேர்க்கிறேன் தக்காளிய நல்லா கலரி விடுங்க கலரி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நான் புளியில மஞ்சள் பொடி புளியை கரைச்சி மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் தான் போட்டேன் இது தக்காளி அதனால பாத்து தக்காளி வதங்கிறதுக்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும் அடுப்பை
லோல வெச்சிருக்கற லிம்ல வெச்சிட்டேன் கொஞ்சம் தக்காளி நல்லா கரஞ்சி வரட்டும் அது மூடி வைக்கிறேன் இப்போ வதங்கிட்டு இருக்கோம் நல்லா வதங்கிடுது நான் இத ஒரு தடவை தரந்து கிளறி விட்டேன் அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சி வந்துருது இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணனும்னா குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே நான் ஒரு தனி மிளகாய் தூள் போட்டேன் இப்போ இது குழம்பு மிளகாய் தூள் அதனால பாத்து போட்டுக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் புளி நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணீரை இதல ஆட் பண்ணிடறேன் மிளகு அந்த பூண்டு அரைச்சி வச்சதையும் நான் இதுல சேர்க்கிறேன் இப்ப வந்து திட்டமா உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு இருக்கா பாத்துட்டு சேருங்க அந்த மிக்சி ஜார்லயே அந்த இது ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து இதோ இந்த டைம்ல உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்கப்பா இப்போ கொதி வரட்டும் இத நான் வந்து மூடி வைக்கிறேன் அதாவது மீடியம்ல வச்சிருக்கிறேன் ஹைல வைக்கல மீடியம்ல வைக்கிறேன் ஒரு பக்கம் திறந்த மாதிரி இருக்கட்டும் குழம்பு கொதிச்சுடுது இப்ப வந்து இந்த மீன்களை நான் இதுல போட போறேன் இது ஒரு அரை கிலோ மீன் நான் வாங்கியிருக்கேன் தண்ணி இல்லாம எடுத்து போடணும் தண்ணி எல்லாம் நான் இருத்துட்டேன் அதனால நான் எடுத்து போடுறேன் போட்டுட்டு ரொம்ப கலரி விடக்கூடாது இது வந்து ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அதுக்கு மேல இருந்ததுன்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும் ரொம்ப கலரியும் விடக்கூடாது பாருங்க சும்மா அப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்துல மீன் வெந்துடும் வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது அவ்வளவுதான் ரெடி ஆயிடுது மீன் வேகட்டும் குழம்பு கொதிச்சிடுது மீன் வந்து வெந்துடுது பாருங்க இது பாருங்க அந்த ஓரத்தெல்லாம் ஸ்லிட்ஸ் மாதிரி வந்துடுது பாருங்க மீன் நல்லா வெந்துடுது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுது பாத்தீங்கன்னா அது பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து வருது பாருங்க இப்ப என்ன பண்ணணும்னா அந்த பாருங்க ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது மண் சட்டின்றதுனால அது அப்படிதான் கொதிச்சுட்டு இருக்கோம் இப்ப இத மீன் குழம்ப மூடி வைக்கணும் எப்படி தெரியுமா இந்த மாதிரி மரக்கரண்டியை இத கரண்டி வச்சுட்டு அதுக்கு மேல இத பாருங்க அப்படி மூடி வைங்க ஆஃப் பண்ணிட்டேன் குழம்ப ஏன்னா இந்த கரண்டி எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேப்பர் அந்த சூடுல வருது இல்லையா அந்த சூடுனால அந்த மேல அந்த தட்டுல இருக்கிற தண்ணி அந்த தண்ணி அந்த வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் அதுல இறங்கி குழம்பு இன்னும் தண்ணி ஆயிடும் அதனாலதான் நான் இப்படி ஒரு கரண்டி வச்சு அது மேல தட்டு போட்டு மூடி இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு இந்த மீன் குழம்பு செம்ம சூப்பரா இருக்கும் சளி இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இது கேக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.